13:13 அது எப்படியா இருக்கிறது? அவள் மேல் இயேசு கைகளை வைத்தா. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? 13:13 நடக்குமா இன்றைக்கு? ஆமென். இயேசு அவள் மேல் கைகளை வைத்தா. ஆமென். அவள் உடனே நிமிர்ந்தா. ஆமென். தேவனை மகிமைப்படுத்தினா. உடனே அவள் நிமிர்ந்தாள். ஆமென். எதில் நீங்கள் குனிந்திருக்கிறீர்களோ, எதனால குனிந்திருக்கிறீர்களோ, இன்றைக்கு உடனே நிமிர்ந்து, இப்பொழுதே நிமிர்ந்து தேவனை துதிப்பீர்கள். கைகளை வைக்கிறா. உங்க மேல இயேசுன்னு சொல்லும் போதே கைகளை வைக்கிறா. நீங்கள் நிமிர்ந்து எந்த ஏரியாவில கூனியா இருக்கீங்க, நிமிர செய்து உங்களை துதிக்க வைக்கிறா. வியாதியால குனிந்திருக்கிறீங்களா? கடன் தொல்லையால குனிந்திருக்கிறீங்களா? பிரச்சனையால குனிந்திருக்கிறீர்களா? சொல்லுங்க, நிமிர்ந்து 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 தேவனை மகிமைப்படுத்துவோ. குளோரிஃபை என்று இருக்குது ஆங்கிலத்தை, அப்படின்னா உயர்த்துவோ. நாங்கள் துதிப்போ துதிப்போ. தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. இந்த முதல் வசனம், அந்த 12 இயேசு அவளை கண்டு உங்களை காண்கிறாரா? இயேசு அவளை கண்டு நம்மிடத்தில் அழைத்தா. அதனால இங்க வந்திருக்கீங்க. உங்களை கண்டு அழைத்தா. உங்களை கண்டு அழைத்திருக்கிறா. அதனால வந்திருக்கீங்க. அவர், ஸ்திரீயே உன் பலவீனத்தின் இன்று விடுதலை விடுதலையாக்கப்பட்டா என்று சொல்லுகிறா. சொல்லுங்க, விடுதலையாக்கப்பட்டே உன் பலவீனத்திலிருந்து 13:12 நடப்பதாக. விடுதலையாக்கப்பட்டா. 13:12 நடக்குது. 13:12 நடக்குது. 13:13 நடக்குது. பெற்றுக்கொள்ளுங்க விடுதலைய. தலை நிமிருது, விடுதலை வருது. விடுதலை சொன்னால விடுதலை விடுதலை விடுதலை. நோயில் இருந்து விடுதலை, நோயில் இருந்து விடுதலை. பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை, ஆதாளத்திலிருந்து விடுதலை, விடுதலை. தேங்க்யூ அப்பா, நீங்க தர விடுதலைக்காக ஸ்தோத்திரப்பா. நீங்க தர விடுதலைக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. நாங்கள் நிமிர்ந்து உண்மை மகிமைப்படுத்துகிறோம். நாங்கள் அந்த போராட்டத்திலிருந்து நிமிர்ந்து உண்மை மகிமைப்படுத்துகிறோம். நிமிர்ந்து மகிமைப்படுத்துவோம். சொல்லுங்க, நிமிர்ந்து மகிமைப்படுத்துவோம். நாங்கள் விடுதலையாக்கப்பட்டோம். கர்த்தர் கரம் என் மேல, கர்த்தர் கரம் என் மேல. நான் கூனி குறுகி போவதில்லை, குறுகி போவதில்லை. நிமிர்ந்து வாழ்வேன், நிமிர்ந்து வாழ்வேன்.